பிரம்மாண்டம், இதன் மறு உருவம் ரிலையன்ஸ் தொழில் சாம்ராஜ்யம். இத்தனை பெரிய சாம்ராஜ்யமும் ஒரு தனி மனிதனின் பெருங்கனவு. இன்று இந்திய பொருளாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமையோடு இருக்கும் ரிலையன்ஸை ஒரு சிறு புள்ளியிலிருந்து பெரும் சாம்ராஜ்யமாக உருவாக்கிய பெருமை தீரஜ்லால் ஹிராஷந்த் அம்பானி என்கிற திருபாய் அம்பானியையே சாரும். குஜராத்தின் சார்வாட் என்கிற கிராமத்தில் ஒரு ஏழை ஸ்கூல் வாத்தியாருக்கு பிறந்த பிள்ளைதான் நம்மோட இந்த வீடியோவின் ஹீரோ அம்பானி. 1932 டிசம்பர் 8 பிறந்தவர்தான் நமது ஹீரோ அம்பானி. 10 வரை தட்டு தடுமாறி பாஸ் பண்ணவருக்கு அதற்கு மேலே படிக்க குடும்ப பொருளாதாரம் ஒத்துழைக்கவில்லை. தன் குடும்ப வறுமையை தீர்க்கும் பொருட்டு தன் 17 வயதில் ஏமன் நாட்டின் ஏடன் நகருக்கு வேலை பார்க்க போனார். ஏற்கனவே அவருடைய அண்ணனும் அங்கே வேலை பார்த்து வந்ததால் அங்கு செல்வது அவருக்கு சற்று சுலபமாக இருந்தது. நாம் வார்த்தையில் இவ்வளவு சுலபமாக சொல்லிவிட்டாலும் கப்பலில் மிக குறைந்த கட்டணத்தை செலுத்தவே அவருக்கு அவரின் பக்கத்து வீட்டுக்காரர் சுரபாபா பார்த்தா உதவி செய்ய வேண்டியிருந்தது. 10 முடித்த 17 வயது பிள்ளைக்கு என்ன பெரிய வேலை கிடைக்கும்? ஒரு கம்பெனியில் முதலாளிக்கும் மற்றவர்களுக்கும் அவர்கள் ஏவும் சிறு சிறு வேலையை செய்யும் உதவியாளர் வேலைதான் அவருக்கு கிட்டியது. ஆனால் இயல்பிலேயே சுறுசுறுப்பான அம்பானியின் ஆர்வத்துக்கு அந்த வேலை தீனி போடவில்லை. அவருடைய அண்ணன் ரம்னிக் பாய் வேலை பார்த்த பெஸ்ஸே அண்ட் கோ என்ற கம்பெனியில் பெட்ரோலிய பிரிவில் பெட்ரோல் பங்க் உதவியாளராக வேலைக்கு சேர்ந்தார் அம்பானி. வழக்கம் போல இவ்வேலையும் அவருக்கு போரடித்தது. தன் வேலை ஓய்ந்த சமயங்களில் அந்த பெட்ரோலிய பொருட்களை விற்கும் நிறுவனத்தின் மற்ற நடைமுறைகளை கூர்ந்து கவனித்து தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டார். கூடவே மனதுக்குள் இதே மாதிரி ஒரு பெரிய கம்பெனியை நானும் நடத்துவேன் என்ற கனவையும் வளர்த்து கொண்டார். அவரது ஆர்வமும் துருதுருப்புமே அவருக்கு அக்கம்பெனியின் அனைத்து விவகாரங்களையும் கவனிக்கும் பொறுப்பாளர் நிலைக்கு உயர்த்தியது. கூடவே தனது ஆங்கில அறிவையும் தொழில் தொடர்பான அறிவையும் வளர்த்து கொண்டார் அம்பானி. அரபு மொழியையும் கற்றுக்கொண்டார். அவரை பொறுத்தவரை தான் தெரிந்து கொள்ளும் ஒவ்வொரு விஷயமும் அவரது முன்னேற்றத்திற்கான படிக்கல். அவரது நண்பர் பிரவீன்பாய் தாக்கர் அப்போதுதான் ஏடனில் ஒரு கடையை துவங்கி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருந்தார். அந்த கடையின் பெயர் ரிலையன்ஸ் ஸ்டோர்ஸ். அதே மாதிரி சொந்த தொழில் கனவில் இருந்த அம்பானிக்கு ஏனோ இந்த பெயர் மிகவும் பிடித்து போனது. நல்ல வேலை, நல்ல சம்பளம் என்று அதிலேயே செட்டில் ஆகிவிட்டால் அது அம்பானி இல்லையே, அடுத்த லெவலுக்கு முன்னேற வேண்டும், சொந்த தொழில் சொந்த நாட்டில் செய்ய வேண்டும், இதுதானே அவர் கனவு. எனவே முதலீட்டுக்கு தேவையான பணத்தை வெகு ஆர்வமாக சேர்க்க துவங்கினார். அப்போது சிக்கியது சற்று சிக்கலான ஒரு வழி. அது ஏமானின் நாணயமான ரியால். சுத்த வெள்ளியில் செய்யப்பட்ட இந்நாணயத்தின் பண மதிப்பை விட அதிலுள்ள வெள்ளியின் சந்தை மதிப்பு தான் அதிகம். இதை வெகு எதேச்சையாக தெரிந்து கொண்ட அம்பானி உடனே ரியால் நாணயங்களை சேகரித்து அவற்றை உருக்கி வெள்ளியாக்கி அதை வெள்ளி சந்தையில் விற்று பணமாக்கினார். அவருக்கு முதலீட்டுக்கு தேவையான பணம் கிட்டிவிட்டது. தன் கனவுகளை நனவாக்க ஏற்ற இடம் என்று மும்பையை தேர்வு செய்தார். இந்தியா திரும்பினார். முதலில் மசாலா பொருட்களையும் ஏலக்காய் முந்திரி பருப்பையும் ஏற்றுமதி செய்ய துவங்கினார். பின்னர் பருத்தி ஆடை ஏற்றுமதியை அரசாங்கம் ஊக்குவிப்பதை அறிந்து அந்த தொழிலையும் ஆரம்பித்தார். தொழிலை விரிவாக்க எண்ணி தன் உறவினரோடு சேர்ந்து ஒரு கம்பெனியை ஆரம்பித்தார். அதுதான் இந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தின் ஆரம்ப புள்ளியான ரிலையன்ஸ் கமர்ஷியல் கார்பரேஷன். இந்த பெயர் நினைவிருக்கிறதா? ஏடனில் அவருடைய நண்பர் ஆரம்பித்த ஸ்டோரின் பெயரும் இதுதான். ரிலையன்ஸ் என்றால் நம்பகத்தன்மையுடன் இருப்பது என்று பொருள். இதனாலேயே அம்பானிக்கு இப்பெயர் பிடித்து போனது. வெறும் 350 சதுர அடி அறையில் ஆரம்பமானது ரிலையன்ஸ் என்னும் மாபெரும் சாம்ராஜ்யம். டெக்ஸ்டைல் துறைதான் தன் இலக்கு என்று முடிவு செய்தார். இந்தியாவில் அப்போதுதான் பாலியெஸ்டர் அறிமுகமாகியிருந்த காலகட்டம். இதற்கு பெரிய எதிர்காலம் இருக்கிறது என்று முன்பே கணித்துவிட்டார் அம்பானி. அவர் கணித்தது அப்படியே நடந்தது. அன்று முதல் இன்று வரை ரிலையன்ஸ் குடும்பத்தின் அச்சாணி இந்த பாலியெஸ்டர் இழைதான். அவருக்கு எப்போதுமே பெரிய அளவில் கனவு காணவே பிடிக்கும். அதன்படியே தன் தொழிலையும் மிகப்பெரிய அளவிலேயே செய்ய ஆரம்பித்தார். மிகப்பெரிய அளவில் பாலியெஸ்டர் இழைகளை இறக்குமதி செய்தார்.
மொத்தமாக கொள்முதல் செய்ததால் மார்க்கெட்டில் மற்றவர்களை விட குறைந்த விலைக்கு அவற்றை விற்க முடிந்தது. பின்னர் பாலியஸ்டர் ஆடைகளை நெய்யும் நூற்பாலையும் நரோடாவில் அமைத்தார். ரிலையன்ஸின் துணிவகைகளுக்கு பிரத்யேக கடைகளை நாடு முழுவதும் திறந்து வைத்தார். அப்போதுதான் அவர் தன் தயாரிப்பு துணிகளுக்கு ஒரு பிராண்ட் நேம் வேண்டும் என்று நினைத்தார். அந்த பிரபல பிராண்ட் நேம் தான் விமல். அச்சு மற்றும் காட்சி ஊடகங்களில் ஒளிபரப்பான விளம்பரங்களில் அந்த ஒற்றை வரி ஒன்லி விமல் ஏற்படுத்திய தாக்கம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. நாட்டின் இண்டு இடுக்கு விடாமல் இந்த ஸ்லோகன் விமல் துணிகளை கொண்டு சேர்த்தது. நாம் விளையாட்டாக ஒன்று சொல்வதுண்டு, ஒரு காப்பி குடிக்க காப்பி எஸ்டேட்டையேவா விலைக்கு வாங்கணும் என்று. ஆனால் அம்பானியின் பிஸ்னஸ் மாடலே அதுதான். தன் பாலியஸ்டர் ஆடை உற்பத்திக்கு தேவையான அத்தனையையும் தானே தயாரிக்க விரும்பினார். அதற்காக நரோடாவில் உருவாக்கிய நூற்பாலையை அடுத்து பாதல் கங்கா, ஹஜ்ரா பெட்ரோகெமிக்கல் ஆலைகள் என்று நிறுவ துவங்கினார். இறுதியாக தான் கனவு கண்ட பெட்ரோலிய சுத்திகரிப்பு ஆலை, ஆம், ஜாம் நகரில் தன் கனவான பெட்ரோலிய சுத்திகரிப்பு ஆலையை நிறுவினார் அம்பானி. இதற்கு நடுவே பக்கவாதத்தால் தாக்கப்பட்டு சிறிது காலம் ஓய்வில் இருந்தார். அப்போது நிறுவனத்தை அவரது இரண்டு மகன்களான முகேஷ் அம்பானியும் அனில் அம்பானியும் பார்த்து கொண்டனர். தன் முதல் நரோடா ஆலை விஸ்தரிப்பிற்கு பின்னர் அவர் பங்கு வர்த்தகத்தில் நுழைந்தார். அதையே தன் அடுத்தடுத்த தொழில் விஸ்தரிப்புக்கு அவர் பயன்படுத்தி கொண்டார் என்று சொன்னால் அது மிகையல்ல. அதன் பிறகு நிகழ்ந்தவை வரலாறு. 2001 எகனாமிக் டைம்ஸ் இதழ் வழங்கிய வாழ்நாள் சாதனையாளர் விருது, 2002 ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்களின் லிஸ்டில் முதன் முதலில் இடம் பிடித்த இந்திய தனியார் நிறுவனம் ரிலையன்ஸ், அதன் பிறகு பல பல விருதுகள் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். அம்பானி பெற்ற விருதுகளை இந்தியாவின் இரண்டாவது உயர்ந்த சிவிலியன் அவார்டான பத்ம விபூஷன் அவரது மறைவுக்கு பிறகு வழங்கப்பட்டது. அம்பானியின் இந்த மாபெரும் வெற்றிக்கான காரணங்கள் இவைதான். பெரிதினும் பெரிது கேள். ஆம், அவர் நினைப்பது கனவு காணுவது எல்லாம் மிக பெரிய அளவுகளில்தான். அதனை செயல்படுத்தும் வழிகளை விரைவாக சிந்திப்பதும் தான். எல்லோரையும் விட மிக முன்னோக்கி யோசிப்பதும் தான். இதைத்தான் ஆங்கிலத்தில் திங்க் பிக், திங்க் ஃபாஸ்ட், திங்க் அஹெட் என்று சொல்வார்கள். தனது இந்த வெற்றி கதையின் மூலமாக எத்தனையோ முன்னேற துடிக்கும் இளைஞர்களுக்கு மானசீக குருவாகவும் மாறிவிட்டார் திருபாய் அம்பானி. அவருடைய வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் பாடம் உலகின் எந்த மிகச்சிறந்த பிசினஸ் ஸ்கூலிலும் கிடைக்காத ஒன்று.